வெல்கம் சூப்பிராக்ஸ், உங்கள் பிதி அன்பு வணக்கம். ஆல்ரெடி விராட் கோலி T20 ODI டெஸ்ட்ல கேப்டனா கான்சென்ட்ரேட் பண்றதுனால என்னால பேட்டிங்ல வந்து சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு வந்து ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாரு. அது நம்மளுக்கு எல்லாரும் ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி ரீசெண்டா T20ல வந்து ரோஹித் சர்மாவை கேப்டனாகவும் KL ராகுல வைஸ் கேப்டனாகவும் தான் அறிவிச்சிருந்தாங்க. ரோஹித் சர்மா கேப்டனா அறிவிப்பாங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம் தான். KL ராகுல எதுக்காக வைஸ் கேப்டனா அறிவிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான். ஆனா ரோஹித் சர்மாவை கேப்டன்ஷிப்ல கொடுத்திருந்தாலும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு இப்போ ஒரு 34 வயசு, இன்னும் அவர் ஒரு 3 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் கேப்டன்ஷிப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்தியாவோட ஃபியூச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா KL ராகுல் அப்படிதான் சொல்லி ஆகணும். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா KL ராகுல வந்து வைஸ் கேப்டனா அறிவிச்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் விடு, பேச வந்த முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ற அறிவு கெட்டவனே அப்படின்னு வந்து நீங்க கேட்டீங்கன்னா, வெளில எல்லாரும் பாத்திருப்பீங்க அடுத்த ஓடியிலும் கேப்டன் ரோஹித் சர்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுச்சுன்னா, இதை கேட்டு நான் ஃபேக்கா வியூஸ் போகிறதுக்காக ஏமாத்திரியா அப்படின்னு எல்லாரும் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது வியூஸ் போகிறதுக்காகவும் இல்லை, ஃபேக் நியூஸும் கிடையாது, உண்மையான ஒரு நியூஸ் தான். என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, BCCI வந்து விராட் கோலி அப்ரோச் பண்ணதாகவும், என்னன்னா நீங்க வந்து பேட்டிங்ல மட்டும் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஓடிஐலயும் ரோஹித் சர்மாவுக்கு கேப்டன்ஷிப் பதவி கொடுத்துடலாம் அப்படின்னு BCCI வந்து விராட் கோலி கிட்ட அப்ரோச் பண்ணதாகவும் கிரிக்கெட் பட்டாரங்கள் மூலமா நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. இது முன்னுக்கு யாரா சொன்னது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, BCCI இருக்க ஒரு முக்கியமான மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து லீக் பண்ணியிருக்காரு. இது வந்து நான் சொன்னது கிடையாது, நிறைய சோர்ஸ்ல இருந்து எடுத்து இதெல்லாம் உண்மை அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் தான் இது வந்து நான் உங்ககிட்ட பேசுறேன். ஸோ விராட் கோலி வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்றத நீங்க வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா தோனி மாதிரி ஒரே ஒரு கப்பு கூட அடிச்சு தரல அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் வந்து குற்றச்சாட்டு, ஒரு சைடு ஃபேன்ஸ் ஆகிய நம்மளாம் வந்து விராட் கோலி தலைமையில ஒரு கப்பாவது அடிச்சிட மாட்டோமா, இந்த T20 வேர்ல்டு கப்ல விராட் கோலி ஜெயிச்சிட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் எதிர்பார்த்திருந்த சமயத்துல இந்தியா குவாலிஃபையே ஆகாம வெளில வந்துருச்சு. இதெல்லாம் இல்லாம 2023 வேர்ல்டு கப் இந்தியாலேயே வந்து நடக்க போது, இல்ல நான் ஓடிஐலயே கேப்டன்ஷிப் பண்ணுவேன், 2023 கப் அடிச்சு கொடுத்துட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நான் கேப்டன்ஷிப் பதவியை விட்டு விராட் கோலி சொல்லுவாரா, இல்ல நான் பேட்டிங்ல மட்டும் ட்ரூவா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது தெரியல. ஆல்ரெடி ஆனா வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலினாலே வருஷத்துக்கு ஒரு 5 செஞ்சுரியாவது அட்லீஸ்ட் வந்து போட்டிருப்பாரு. ஆனா இப்போ விராட் கோலி முன்ன இருந்த ஸ்டாண்டர்டை விட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் கம்மியா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். விராட் கோலி ஒரு மாதிரி ஒரு பிளேயர் வந்து பார்க்கவே முடியாது, எப்பவுமே கிரிக்கெட்னா ஒரு ஜாம் வந்தான், ஆனா முன்ன இருந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் இருக்கு. அவர் 2023 வேர்ல்டு கப் நான் அடிச்சு தருவேன் சொல்லிட்டு ஓடிஐல கேப்டன்ஷிப் பதவியிலே இருப்பாரா, இல்ல பரவாயில்ல ரோஹித் சர்மாக்கு நான் கேப்டன்ஷிப் பதவியை விட்டு தரேன் அப்படின்னு சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நன்றி நண்பா.